வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, துளசி செடி. இதை பற்றின நிறைய வீடியோ பார்த்துருக்கலாம். அப்படினாலும் இதில் ஒரு சில புதிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அதாவது புண்ணியம் அப்படிங்கிறது பல ரகத்தில் நம்ம சேர்க்கலாம். எளிமையாக சேர்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயங்கள் இருக்குது. வழக்கமாக சொல்கிறது தான், நம்ம காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு பிடி சாதமோ அல்லது அரிசியோ ஏதோ ஒன்று மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சோம்னா காக்கா குருவிகள் சாப்பிடும், அதுவே பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி செடிக்கு வந்துடுவோம். துளசி செடி ஒரு பூஜைக்கு பயன்படுத்தக்கூடியதுக்கு பல ரகமான பூக்கள், பல ரகமான செடிகளை பயன்படுத்துகிறோம். அதில் ஒரு தடவை மட்டும்தான் மற்றதெல்லாம் பயன்படுத்த முடியும். எந்த பூஜைக்காக இருந்தாலும், ஒரு பூவாக இருந்தாலும் சரி, ஒரு தடவை தான் சாப்பாடு நைவேத்தியம் வந்தாலும் ஒரு தடவை தான் நைவேத்தியம் பண்ண முடியும். ஆனால் துளசியை மட்டும் ஒரு வாட்டி பூஜை பண்ணிவிட்டு எடுத்து தண்ணியில் அலம்பிட்டு இன்னொரு முறை பூஜை, அதே துளசி செடியை வச்சு இன்னொரு முறை பூஜை பண்ண முடியும். அப்பேற்பட்ட சக்தி. அதே நேரத்தில் இது மகாலட்சுமி அம்சம்னு சொல்லப்படுறது, விஷ்ணுவுடைய அம்சம்னு சொல்லப்படுறது. ஏன்னா இதுக்கு, இந்த துளசிக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. நான் ஏற்கனவே மருதாணியை பற்றி கதை சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி துளசிக்கும் இருக்குது. அது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். இந்த துளசி செடி நாம் எந்த பிரச்சனைக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஒரு காரியமாக நம்ம வெளியில் போகிறோம், அந்த காரியமாக போகும்போது துளசி செடியிலேருந்து ஒரு ரெண்டு துளசியை பிச்சு எடுத்து வச்சுக்கணும் போயிடணுமோ. ஆனால் எப்படின்னா, நம்ம உடம்போடு ஒட்டி இருக்க மாதிரி கொண்டு போகணும், கையில் கொண்டு போகலாம், நமக்கு வந்து பேக்கெட்டில், அதாவது இப்படி பேக்கெட்டில் உடம்போடு படுற மாதிரி கொண்டு போகலாம், இப்படி எந்த வகையில் வேணாலும் கொண்டு போகலாம். துளசி செடியிலிருந்து இலையை பிக்கும் போது நகம் படுற மாதிரி பிக்கக்கூடாது, உடச்சி எடுக்கணும். நகம் பட்டுச்சுன்னா அதோடைய பவர் போயிடும். இந்த மாதிரி கொண்டு போனோம்னா காரிய சித்திகள் ஆகும். அடுத்தது, நிறைய மனவேதனைகள் நமக்கு இருக்குது, இந்த மனவேதனைகள் ஏதோ நிறைய குழப்பத்தை இருக்குன்னா துளசி செடியிலேருந்து கொஞ்சம் இலைகளை பிச்சு நல்லா கசக்கிக்கணும். கசக்கிட்டு தலையில் வச்சுக்கணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நமக்கு துணி, இந்த முடி போட்டிருப்போம் இல்லையா, அந்த முடிக்குள்ளே வச்சுக்கணும். கசக்கிட்டு வைக்கணும், அப்படியே வைக்கக்கூடாது. ஆண்களாக இருந்தால் கூட அது எப்படியாவது ஒரு இதை வச்சு கட்டிகிட்டு படுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட டென்ஷன் குறைபாடாக இருந்தாலும் சரியாக போயிடும். ஆனால் துளசிக்கு அவ்வளோ சக்தி உண்டு. இதெல்லாம் தாண்டி துளசியில் வசீகர சக்தி. அந்த வசீகர சக்தி எந்த மாதிரி வசீகர சக்தினா, பணத்தை ஈர்க்கக்கூடியது, லட்சுமி கடாட்சத்தை பெருக்கக்கூடியதுக்கும் இந்த துளசிக்கு சக்தி உண்டு. இந்த துளசியும் பச்சை கற்பூரத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும், ஒன்றா சேர்த்து கசக்கிக்கணும். கசக்கி அது ஒரு சின்ன துணி மூட்டையில், ஒரு மஞ்சள் கலர் துணியாக இருக்கிறது சிறப்பு, அதில் கட்டி கொண்டு வந்து நம்ம பணம் இருக்கிற இடத்துல சுவாமிக்கிட்ட இல்லை பேக்கில், வேறு ஒன்றும் வேணாம், துளசியோட இலை பச்சை கற்பூரம் இந்த ரெண்டே தான், ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் கட்டி நம்ம பர்ஸு பேகு பணம் வைக்கிற இடத்துல சுவாமிக்கிட்ட இப்படி எல்லா இடத்துலையும் வச்சோம்னால் நமக்கு பண வசீகரத்தை ஏற்படுத்தும், பண விரயத்தை கொடுக்காது. இந்த துளசியுடைய இலையும் நெல், பிரம்மதானியம்னு சொல்லப்படுற நெல், ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஒரு மூட்டை கட்டிக்கிட்டு நம்ம சாப்பா, அதாவது அரிசி வச்சுருப்போம் இல்லையா, அரிசி பானை, அரிசி டப்பா, அந்த அரிசி மூட்டை வைக்கிறதோட சேர்த்து வச்சுட்டோம்னா அன்ன தரித்திரம் வராது. அன்ன தரித்திரத்தை அப்படியே எடுத்து விட்டுடும். அன்ன தரித்திரம்னா என்னன்றதை நான் சில வீடியோக்களில் பேசியிருக்கேன். அந்த அன்ன தரித்திரமே வராது. அவ்வளோ விசேஷம் அந்த அரிசி பானையில் போட்டு வச்சுருந்தோம்னா, நெல், துளசி செடியோடைய இலை, இல்லை மேல் கொழுந்து, இப்படி எது வேணாலும் பண்ணிக்கலாம். இதை பண்ணிக்கிட்டோம்னா நல்லது. அதே மாதிரி இந்த தரித்திரம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், நிறையா தரித்திரம் பிடிச்சவங்க பாவங்க, அந்த அம்மா தரித்திரம் பிடிச்சி இது மாதிரி சொல்லுவாங்க வழக்கத்தில். அவங்க என்ன பண்ணிக்கணும்னா, துளசி செடி, அதாவது துளசி மாடம் அப்படிங்கிறது வேறு, துளசி செடி வந்து பூமியில் வளைஞ்சிருக்கணும், மாடத்தில் விளையிறதுன்றது வேறு. நான் சொல்கிற இந்த வேலைக்கு இந்த துளசி மாடத்துலேருந்து எடுக்கக்கூடாது, துளசி செடி பூமியில் வளர்ந்துருக்கிறதுலேருந்து வேரை எடுத்துக்கணும். அந்த வேரை எடுத்து அதோடு சேர்ந்து கொஞ்சம் குங்குமம் மஞ்சத்தூள் கலந்து அந்த வேரையும் சேர்த்து ஒரு தாயத்தில் போட்டு நம்ம இடுப்பில் கட்டிக்கிட்டோம் அப்படின்னா தரித்திரம் விலகும். அது தரித்திரம் பிடிச்ச கை, தரித்திரமானவங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த தரித்திரத்தை எடுக்கக்கூடியதுக்கு இந்த துளசி வேருக்கு உகந்தது. இதே இந்த துளசி வேர் எடுத்து நாம் கொஞ்சம் நிறைய சேகரிச்சுக்கணும், வேரை, துளசி செடியோடைய வேரை நிறைய சேகரிச்சுக்கணும். ஆணி வேரை எடுக்கக்கூடாது எப்போவுமே, எந்த ஒன்றுத்துலேயும் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு ஆணி வேர் எடுக்காமல் மீதி இருக்கிற
உபவேர் சுற்றி இருக்கக்கூடிய வேர்கள்லாம் நிறைய நிறைய எடுத்துங்க. நிறைய தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ஒரு கிண்ணத்தில் வச்சு நாலு ஏலக்காவை தட்டி அதில் போட்டுருங்க. அந்த வேரோடு சேர்ந்து போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம ஹால்லையோ சாமிக்கிட்டேயோ வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு அமைதி ஏற்படும் வீட்டில், நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு மனமாகவும் சரி ஒரு விதமாகவும் நல்லா ரொம்ப அருமையாக இருக்கும். அது அந்த மாதிரி பண்ணலாம். அதே நேரத்தில் இதே இந்த வேரை நிறைய எடுத்து வச்சு இந்த குழந்தைங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னு வருது பாருங்கள், கொஞ்சம் சோர்வாக இருக்குது. நான் சொல்கிறது பிறந்த ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசு குழந்தைக்கு இந்த வேரை ஒரு துணியில் கட்டி அதோடைய தலைமாட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா குழந்தையோடைய உடல் நலம், அதே நேரத்தில் அந்த பயந்து போகிற விஷயங்கள் எல்லாம் சரியாகும். இது இன்னும் நிறைய விஷயங்கள் துளசியை பற்றி சொல்லலாம். ஏன்னா வரலாறு புராணங்கள்லேயே இருக்கக்கூடியது துளசி செடி. இன்னும் நிறைய இருக்குது, வருமானத்துக்கு இருக்குது, வேலைக்கு இருக்குது. இதெல்லாம் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் இந்த துளசி செடியை வச்சு இதிலே கருந்துளசி இவ ஒரு மூணு ரகமான துளசிகள் நம்ம வழக்கத்தில் இருக்குது. ஒவ்வொரு துளசிக்கும் ஒரு ஒரு சக்தி உண்டு. இந்த கருந்துளசி இருந்தால் சத்துருக்களெல்லாம் அழிக்கிறதுக்கு நிறைய வேலைகள் செய்யலாம். அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதை செய்து வாழ்க்கையில் நலம் பெற்று வளம் பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க நலம்.